தோழர்களே வணக்கம். பாஞ்சாலங்குறிச்சியிலிருந்து காசு ரஞ்சித் உங்கள் மத்தியில் உரையாடுவதில் மிகுந்த மகிழ்ச்சி கொள்கிறேன். தோழர்களே, பாஞ்சாலங்குறிச்சி மாமன்ன வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களின் மெய்க்காப்பு படைத்தளபதிகள் பட்டிப்பகடை, முத்தன் பகடை, கந்தன் பகடை, தாமன் பகடை ஆகியோர்களின் 219வது வீரவணக்க நிகழ்வேந்தல் இணையவழி வாயிலாக அனுசரிக்கப்படுகிறது. தோழர்களே, இணையவழி வாயிலாக அனுசரிக்க அனைத்து தோழர்களையும் கேட்டுக்கொள்கிறோம். பொட்டிப்பகடை, முத்தன் பகடை என்பவர்கள் சக்லிய வரிபிடித்தவர்களில் இந்த தமிழ் மண் மீது வரி கொண்டவர்கள். இந்த மண்ணிற்காகவும் நம் நாட்டிற்காகவும் உயிர் தியாகம் செய்தவர்கள். அவர்களின் நினைவாக இணையவழி வாயிலாக நாம் வீரவணக்க நிகழ்வேந்தலை அனுசரிக்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். பொட்டிப்பகடை அவர்கள் மே 24 1801 கக்கரம்பட்டி என்ற இடத்தில், அதாவது பாஞ்சாலங்குறிச்சி கடைசி போரில் வீரமரணம் அடைந்தார். அதேபோல் 6/9/1799 அன்று பாஞ்சாலங்குறிச்சியிலிருந்து கந்தன் பகடை ஜான் மெக்கெல்லோ என்ற ஆங்கில தளபதியின் கூடாரத்திற்குள் கொரில்லா போரை நிகழ்த்தினார். அந்த போரில் கந்தன் பகடை ஜான் மெக்கெல்லோ என்ற ஆங்கில தளபதியால் சுட்டுக் கொல்லப்பட்டார். அதேபோல் பட்டணம் மருத்துவரில் வீர தளபதி முத்தன் பகடை கழுவில் ஏற்றுக்கொள்ளப்பட்டார். இப்படி நமது இந்த நாட்டிற்காகவும் இந்த தேசத்தின் விடுதலைக்காகவும் தொடர்ந்து உயிர் தியாகம் செய்த நம் முன்னோர்களை நினைவு கூர்ந்து அவர்களது வீரதீர செயல்களை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு இணையவழி வாயிலாக வீரவணக்கம் செலுத்த பாஞ்சாங்குறிச்சி பகடைகளின் சார்பாக மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். ஜான் மெக்கலாவை தொடர்ந்து ஆங்கில தளபதி ஆக்னி என்ற மேஜரை சுட்டுக் கொன்றனர் பொட்டிப்பகடை, முத்தன் பகடை. இப்படி தொடர்ந்து நமது வீரதியாக செயல்களால் பாஞ்சாலங்குறிச்சி அன்று பெருமை மிகுந்த ஒரு பாளையமாக, அதாவது ஆங்கிலேயர்களுக்கு வரி செலுத்தாது ஆங்கிலேயை எதிர்த்து வீரமரணம் அடைந்த நம் முன்னோர்களை நினைவு கூர்கிறோம் என்பதில் மிகுந்த மகிழ்ச்சி கொள்கிறோம். ஜெய்ஹிந்த்.